ஈசனை நினைக்க நேரம் காலம் தேவை அப்படின்னா கட்டாயமா தேவையில்லை, எந்த நேரத்துல வேணாலும் நினைக்கலாம். இருந்தாலும் இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. நன்மைகள் உங்களை தேடி வரும். ஒரு அரை மணி நேரம் ஆலயத்துல உட்கார்ந்து சிவபுராணம் படிங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, திருமந்திரம் படிங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது, அமைதியாக கண்ணை மூடி நீங்கள் பார்த்து அந்த உருவத்தை உங்கள் மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே தியானம் செய்யுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விளக்கு ஏற்ற முடியும், சிவநாமம் சொல்ல முடியும், சிவாலயங்களை புனரமைக்க முடியும். ஒருவனுக்கு அந்த சிவாலயத்தை புனரமைக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் ஏழு ஏழு பிறவிகளும் செய்த புண்ணியம் அது. நம்ம ராஜாக்கள்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய ஆலயங்களையா கட்டி வச்சாங்களே, பல ஜென்மங்களிலும் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அத்தனை சிவாலயங்களை எழுப்பி சென்றார்கள். இன்னும் சிலர் மனதினுள்ளே சிவாலயங்களை எழுப்பினார்கள். இரண்டும் ஒன்று.